ஹலோ நண்பர்களே, குவைத்தினுடைய ஒரு சில மகிழ்ச்சியான செய்திகளை தான் வந்து இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு செய்தி வந்து, குவைத்தில் இருக்கக்கூடிய பெண்மணிகள் குழந்தைகளோடு வந்து இருக்கக்கூடியவர்கள் வேலையில் இருந்தாங்க அப்படின்னா அவர்களுக்கு 4 மணி நேரமாக அவர்களுடைய வேலையை வந்து மாற்றணும் அப்படின்ட்டு குவைத்தினுடைய கேபினெட்டுக்கு ஒரு ப்ரொபோசல் வந்து வைக்கப்பட்டிருக்கு. குவைத்தினுடைய எம்பிக்கள் பலர் வந்து இதை ஆதரவு தெரிவித்து தற்பொழுது வந்து வாக்களிச்சிருக்கிறதால இந்த சட்டம் வந்து குவைத்தில் வரும் அப்படின்ட்டு தெரிவிக்கப்பட்டிருக்கு. அதாவது குழந்தைகளோடு இருக்கக்கூடிய குவைத்தி பெண்மணிகள் வேலையில் இருந்தாங்க அப்படின்னா அவர்களுக்கு டியூட்டி டைம் வந்து 4 மணி நேரம் மட்டும்தான் இருக்கும். அதே போல் எந்த ஒரு சேலரி டிடக்ஷனும் வந்து அவர்களுக்கு இருக்காது. 4 மணி நேரம் மட்டும் அவர்கள் வேலை பார்த்தால் போதும் அப்படின்ட்டு குவைத்தினுடைய கேபினெட் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே குவைத் பெண்மணிகள் வந்து படித்தாலே அவர்களுக்கான சேலரி மாதாந்திர ஊதியம் வந்து கொடுக்கப்படும் அப்படின்ட்டு தெரிவிச்சிருந்தாங்க. இப்போ வேலையில் இருக்கக்கூடிய தாய்மார்கள் வந்து குழந்தைகளை கவனிப்பதற்காக அவர்களுடைய வேலை நேரத்தை 4 மணி நேரமாக வந்து குறைச்சு குவைத்தினுடைய கேபினெட் வந்து வரக்கூடிய நாட்களில் அனௌன்ஸ்மெண்ட் வந்து வெளியிடுவாங்க அப்படின்ட்டு தெரிவிக்கப்பட்டிருக்கு. எம்பிக்கள் வந்து இதற்கு ஒப்புதல் அளிச்சிருக்காங்க. அடுத்ததாக ஒரு முக்கியமான செய்தி, இந்திய டிஜிசிஏ வந்து ஒரு முக்கியமான அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. December 15 இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட்டை வந்து நார்மல் மோடுக்கு வந்து கொண்டு வருவோம் அப்படின்ட்டு தெரிவிச்சிருந்தாங்க. அதாவது கொரோனாவிற்கு முன்பு எப்படி தங்கு தடை இல்லாமல் எல்லா நாடுகளுக்கும் இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட்ஸ் வந்து போய் வந்துக்கிட்டு இருந்துச்சோ அதே மாதிரி கொண்டு வருவோம் அப்படின்ட்டு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. இப்போ இந்த புதிய ஒமிக்ரான் அப்படிங்கிற வைரஸ் பரவிக்கிட்டு இருக்கிறதால மீண்டும் வந்து ரீகன்சிடர் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு தெரிவிச்சிருக்காங்க. இந்த ஒமிக்ரானுக்கு எதிராக இன்னும் சில நாட்கள் வந்து பயண தடை, அதாவது இன்டர்நேஷ்னல் விமானங்களுக்கு இன்னும் முழுமையான தடையை வந்து நீக்கப்போவதில்லை அப்படின்ட்டு இந்திய டிஜிசிஏ அறிவிச்சிருக்காங்க. அடுத்ததாக WHO வந்து ஒரு முக்கியமான அப்டேட்டை மகிழ்ச்சியான செய்தியாக வந்து அறிவிச்சிருக்காங்க. அதாவது இப்போ போட்டிருக்கக்கூடிய நம்முடைய வேக்சின்ஸ் ஃபைசர் ஆகட்டும், அஸ்ட்ராஜெனகா, கோவிஷீல்டு போன்ற பல தடுப்பூசிகள் வந்து இந்த ஒமிக்ரானுக்கு எதிராக வேலை செய்யக்கூடியது அப்படின்ட்டு தெரிவிச்சிருக்காங்க. இதற்குன்னு அதாவது புதிய வைரஸான ஒமிக்ரானுக்கு எதிராக புதிய தடுப்பூசி கண்டுபிடிப்பதற்கு தேவை தற்பொழுது இல்லை அப்படின்ட்டும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. அதிக அளவில் மியூட்டன்ட் ஆயிருந்தாலும் இதனுடைய வீரியம் வந்து தற்பொழுது போடப்பட்டிருக்கக்கூடிய தடுப்பூசி முன்பாக வந்து செல்லாது அப்படின்ட்டு அறிவிச்சிருக்காங்க. அதே போல் குவைத்தில் இருக்கக்கூடிய வெளிநாட்டவர்கள் யாருக்கெல்லாம் 3வது தடுப்பூசி போடுவதற்கான வாய்ப்புகள் வந்து கிடைச்சிருக்கோ அவர்கள் துரிதமாக அவர்களுக்கான 3வது டோஸ் தடுப்பூசியை வந்து போட்டுக்கொள்ளுமாறு குவைத்தினுடைய சுகாதார அமைச்சகம் வந்து வேண்டுகோள் விடுத்திருக்காங்க. இம்யூனிட்டி பவரை இந்த 3வது டோஸ், அதாவது பூஸ்டர் டோஸ் வந்து அதிகரிக்கும் அப்படின்ட்டும் தெரிவிச்சிருக்காங்க. அதே போல் WHO வந்து கூடுதலாக ஒரு தகவலையும் வந்து வெளியிட்டிருக்காங்க. அதாவது இந்த ஒமிக்ரான் அப்படிங்கிற புதிய வைரஸ் பரவாமல் இருப்பதற்கு டிராவல் பேன், அதாவது பயணத்தடை போட்டால் மட்டும் போதாது, அந்தந்த நாடுகளில் அதாவது வரக்கூடிய பயணிகளுக்கான அந்த செக்கிங்கை வந்து மட்டும் அதிகரித்தா போதும், பயணத்தில் வந்து எந்த தடையும் பண்ணாமல் வரக்கூடிய நபர்களுக்கு செக்கிங்கை அதிகரித்தா மட்டும் போதும் அப்படின்ட்டு தெரிவிச்சிருக்காங்க. ஓகே நண்பர்களே, வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும் நம்புறேன். வீடியோ பார்க்குறவங்க சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து குவைத் பற்றிய செய்திகள், புதிய புதிய வேலைவாய்ப்பு செய்திகள்லாம் வந்து நம்முடைய சேனலில் அடுத்து வரக்கூடிய வீடியோக்களில் வர இருக்குது. வீடியோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க.